எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளுங்க ராஜாத்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு வந்து கடவுளின் ரகசியம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை உங்களுக்கு தர்றதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கதைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும் விதைகள். ஒரு ஊரில் கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து எல்லா விதமான கடையும் வச்சு பார்த்துட்டாரு, அவருக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, கிளிக் ஆகலை, வருமானம் வரல. ரொம்ப நொந்து போய் அவங்க ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறார், அவரை போய் பார்க்குறார். பார்த்து தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். சாமியார் சொல்கிறாரு, நீ வந்து கடை வைக்கிறதுனா அந்த இடத்துல எந்த இடத்த கடை வைக்கிறியோ அந்த இடத்துல மக்களுக்கு தேவை என்ன இருக்குது, எந்த கடை அங்கே இல்லை அப்படிங்கிறலாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு கடை வை, நீ வந்து சக்ஸஸ் ஆகிடுவ அப்படிங்கிறார். சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறான் இது மாரி இருக்குது அப்படின்னா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டு கடைசியில் முடிவு பண்ணுறான், இங்கே காய்கறி கடை இல்லை, ரொம்ப தூரம் போய் தான் ஜனங்க வாங்குறாங்க, நம்ம ஒரு காய்கறி கடையை ஓப்பன் பண்ணிடணும் சொல்லிட்டு ஒரு காய்கறி வச்சுட்டான் சின்னதாக. சாமியார் சொன்ன மாதிரி நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தப்போ ஒரு மாதம் கழித்து டக்குன்னாச்சு, எய்த்தாப்பில் ஒரு பெரிய ஒரு கட்டணம் உருவாகுது. என்னடா இது, கடை ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான், என்ன வருதுன்னு. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது அப்படின்ட்டான். அவனுக்கு அவ்வளோதான், அதை கேட்டோடனே மூட் அப்செட் ஆகிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து அவன் காய்கறி, பழம், மளிகை சாமான், பிளாஸ்டிக் சாமான் எல்லா சாமான் வச்சுருப்பான். இப்போ இவன் வச்சுருக்க சின்ன காய்கறி கடை, இது எப்படி அங்கே ஓடுமா எடுபடுமா? எல்லாருமே ஜனங்க நம்ம பெரிய கடைனா அவங்க மலிவாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதேமாதிரி எல்லாரும் அங்கே தான் போவாங்க, நமக்கு வரமாட்டாங்களேன்னு அவன் அன்னையில் மூட் ஆஃப் ஆகிட்டான். முடிவுட்டாயிட்டான். வீட்டில் வந்து பொண்டாட்டிட்டையும் சொல்கிறான் இதை, என்னடி இப்போதான் வந்து நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் மேலே வருதுன்னு நினச்சேன், நினைக்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரிங்க நம்ம சாமியாரை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இந்த விஷயத்த சொல்லுங்க, அவர் ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுவார் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சாமியாரே போய் பார்க்குறான். சாமியார் சொல்கிறாரு, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ வந்து டெய்லி சாமி கும்பிடுவீல்ல? ஆமாம் சாமி, நான் சாமி கண்டிப்பாக கும்பிடுவேன். கும்பிட்றப்ப என்ன கும்பிடுவேன், உன் வியாபாரம் நல்லா நடக்கணும் வேண்டிப்பி இல்லை, அதேமாரி எதிரில் வர கடையோட வியாபாரமும் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்க அப்படின்னு. என்ன சாமி சொல்கிறீங்க, அவர் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு அப்புறம் என் கடையை இப்படி நல்லா இருக்கும், நீ வேண்டிக்க அப்படின்னு. சரிங்க சாமி, நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்டுறேன் அப்படின்னு. அடுத்தது வேறு இருக்கா சாமி, என்ன சொல்லுங்கன்னு. அடுத்தது நீ அந்த முதலாளியை பார்த்தீங்கன்னா எங்காச்சும் எதுக்க தெருவில் எங்கேயோ வேறு எப்போ பார்த்தாலும் சரி மனசார சிரி, சந்தோஷமாக அவர்கிட்ட பேசு, மனசில் எந்த கோபமும் இருக்கக்கூடாது உனக்கு அப்படின்னா. இதுவும் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமானது, நமக்கு பிரச்சனையாக வரவன்ட்டே நம்ம சிரித்து பேசுகிறோம்னு சொல்கிறாரு. சரி ஓகே சாமி சொல்லிட்டார், நம்ம அதெல்லாம் போய் ஆரோக்கியம் பண்ண போனான்னு சொல்லிட்டு, சரிங்க சாமி இது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு வா அப்படின்ட்டார். சரின்னு மறுநாள்லேருந்து சாமி சொல்லிட்டாருன்ட்டு டெய்லி அதை செஞ்சுட்டு வரான். எப்போது கும்பிட்றப்ப அவங்க வியாபாரம் நல்லா நடக்கணும், என் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அப்புறம் எப்பயாச்சும் அவர் வருவார், எதுக்கப்போ இவர் கடை திறக்க வர்றப்ப அவர் ஒரு வேலை கடை முடிக்க போகிறப்ப அவரை பார்ப்பான். அப்போ வந்து நல்லா இருக்கீங்களா, கடைலாம் எப்படி இருக்குது, உங்கள் வருமானம்லாம் வருது, நல்லா ஓகேவா இருக்குது பிஸ்னஸ் அப்படிலாம் கேட்பான் அவரை. அவர் வந்து நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது, எல்லாமே நல்லா ஓடுது, உங்களுக்கு நான் காய்கறி மட்டும்தான் வச்சுருக்கேன், எனக்கும் ஓடுது பரவாயில்ல அப்படின்னு பதில் சொல்லுவான். அப்புறம் அப்படி சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நட்பும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த பெரிய கடைக்காரர் இருக்கார் இல்லையா அந்த முதலாளி, அவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப, அம்மா உங்கள் காய்கறிலாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்றார். இவர் சொன்னால் வாங்குற இடத்தையும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல வாங்குறாங்க நல்லாயிருக்கும், நீங்களும் இனிமே அங்கே வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நீங்கள் வந்து காய்கறி மட்டுமே வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து எல்லாம் வச்சுருக்கேன், காய்கறியை வந்து நீங்கள் எனக்கு சப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே வாங்கி எனக்கு கொடுங்க, அதில் ஒரு சின்ன கமிஷன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு பெருந்தனிமையாக சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா இவன் முதல்ல இவன் கடைக்கு மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தான், இப்போ எதிரில் உள்ள பெரிய கடைக்கே வாங்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. எங்கே வாங்குறானோ அங்கே போய் அவன் என்ன சொல்கிறான், இனிமேல் நான் நிறையா கொள்முதல் பண்ண போகிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் காசை கம்மி பண்ணி கொடுக்குறான். தான் கடைக்கும் கம்மியாக வாங்கிக்கிறான், கம்மியான விலையில் வாங்கிக்கிறான், பெரியவர் கடைக்கும் நிறையா வாங்கி கொடுக்குறான். இப்போ என்ன ஆகுது, முந்தைய விட இவனுக்கும் வியாபாரம் போகுது, அங்கேயும் வியாபாரம் நடக்குது. இவனுக்கு முந்தைய விட இப்போ லாபம் அதிகமாக இவன் சந்தோஷமாக இருக்கான். வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்டே சொல்கிறான், சரிங்க நம்ம வந்து சாமியார் சொன்னது செஞ்சோம், அதனால தான் இது நம்ம போய் சாமியார் போய் பார்த்து இதை சொல்லிட்டு வந்தோம், அவருக்கு ஒரு நன்றி கடன் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னா. சரிட்டு ஒரு நாள் சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை கடை இல்லாத அன்னைக்கு சாயந்தரம் போகிறாங்க ரெண்டு பேரும். போய் அவர் சாஸ்டாகமாக காலையில் விழுந்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம், இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறான். சாமியார் ரொம்ப சந்தோஷம்ப்பா இப்படியே இருந்துக்கோ அப்படிங்கிற உடனே அவன் என்ன பண்ணான், கோவிந்தன் என்ன பண்ணுறான், சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறான்.
என்ன சந்தேகம் கேளு அப்படிங்கிறார். நீங்கள் வந்து ரெண்டு வேலை செய்ய சொன்னீங்க, ஒன்று சாமி கும்பிட்றப்ப எனக்காகவும் வேண்டிக்க சொன்னீங்க, அந்த முதல் பெரிய முதலாளிக்காகவும் வேண்டிக்க சொன்னீங்க. அப்புறம் வந்து அவரை எப்போ பார்த்தாலும் நல்லா சிரித்து பேசுங்க, எந்த ஒரு வஞ்சனம் இல்லாமல் பேசுங்கன்னு சொன்னீங்க. நான் ரெண்டுமே செஞ்சேன். இப்போ நான் சக்ஸஸ் ஆனதுக்கு முத கடவுளை கும்பிட்டது காரணமா இல்லை அவரை பார்த்து சிரித்து பேசுனது காரணமா அப்படிங்கிறார். அதுக்கு சாமியார் சொல்லி ரெண்டும் தான்ப்பா காரணம் அப்படிங்கிறார். அப்போ மறுபடியும் விடல, இல்லை சாமி நீங்கள் சரியா சொல்லுங்க, அது எப்படி ரெண்டும் இப்போ நான் ஒன்று விட்டு இருந்தா இன்னும் கிடைச்சிருக்காதா? இப்போ நான் அவர் சிரிச்சு பேசிட்டு இருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்கு தானே, இப்போ எனக்கு கிடைச்சது வந்து இப்போ நான் சிரிச்சு பேசுறது தானே கிடைச்சது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டு சரிப்பா உனக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அந்த ரகசியத்தை சொல்கிறார். அதுதான் ரகசியம். எந்த ரகசியம் என்னன்னா, நான் வந்து உன்னை வெறும் நீ அவனை பார்த்து சிரித்து பேசினாவே உனக்கு கிடைச்சிருங்கிற அதனால தான் கிடைச்சது, உண்மை அதுதான். அதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீ பேசுவேன், நான் சொன்னங்கிறதுக்காக பேசுவேன், ஆனால் உன்னால் மனசார பேச முடியாது. அந்த மனசார உன் மனசை பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உன என்ன சொன்னேன், தினமும் காலையில சொன்னா சாமி கும்பிட்றப்ப அவருக்கும் சேர்ந்து வேண்டிக்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணி அப்படி கும்பிட கும்பிட உன் மனசுல அவர் மேல உள்ள விரோதமெல்லாம் போய் உன் மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு ஆகும். உன் மனசு பக்குவப்படுறதுக்கு அப்புறமா நீ அவரை பார்க்குறப்ப உனக்கு எந்த ஒரு ஐயோ இவனால தான் நம்ம பிசினஸ் போயிடுச்சு நமக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் துளி கூட உனக்கு வராது அப்படின்னு சொல்றார். அதனால தான் உன் மனசை முதல்ல பக்குவப்படுத்தின கடவுள்கிட்ட வேண்டிக்க சொன்னேன், அப்புறம் நீ வந்து அந்த காரியத்தை வந்து சிறப்பாக செஞ்ச, அதனால உனக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அவனுக்கு சொன்னேன், அப்படின்னா சாமிகிட்ட கும்புறதுனால இது ஒன்றும் கிடையாது, என் மனசை பக்குவப்படுத்தி தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம்ப்பா, கடவுளுங்கிறது யாரும் தனியாக கிடையாது, நம்ம தான், நம்ம மனசு தான் கடவுள். நம்ம கடவுள்கிட்ட கும்புறப்ப நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்தணும், நான் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், என்ன சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு கேட்குறப்ப நம்ம மனசை அதுக்கு தயார்படுத்துகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு. அப்படிங்களா சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்ட்டு அவர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.